ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யார் எலிமினேஷன் அப்படிங்கிறது 100% தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரக்ஷிதாவை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான். ஸோ நேற்று ஷிவினா இருந்தது, இன்றைக்கி எப்படி ரக்ஷிதாவை மாறிச்சு அப்படின்ற ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, இப்போ அவங்களாம் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து டாப் ஃபைவே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு சரித்திரத்தில் வந்து இடம்பெறும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். மிச்சம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வந்துட்டு கடைசி வந்து ஏடிகே கூட தூக்காமல் ஏடிகேக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஷிவின் ரச்சி தான் டேஞ்சரில் இருந்தாங்க. உண்மையிலே மக்களுடைய ஓட் படி தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷிவனை தான் தூக்கியிருக்கணும். ஆனால் ரக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா பலிகடா ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் விக்ரமன் கூட அவங்களுடைய கேம் இன்னும் வந்து க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து விக்ரமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க பேசி சைக்கிள் ஓட்டி ஒன்றா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நடந்துச்சு. ஸோ மேபி அதனால் தூக்கலாங்கன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏதோ இந்த வட்டம் வந்து ட்ரை பண்ணாங்க, ரக்ஷிதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாஸ்க்கை தாண்டி பேசுகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சேஃப் கேம் அப்படின்ற அதை தாண்டி அவங்க வந்து டாஸ்க்லேயும் பெரும்பாலும் ஒரு என்ன சொல்கிறது, வார டாஸ்க்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அதுலேயும் பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணாதது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு மேலே இதை பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து அன்ஃபேரா ஃபேரான்னு கேட்டிங்கன்னா எப்பயோ போக வேண்டிய ரஷிதா இது வரைக்கும் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மக்களுடைய ஓட் படி சிவின் வெளியேறிடணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா, விருப்பம். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி விக்ரமனுக்கு ஒரு குறும்படம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க விக்ரமன் வந்து இந்த இன்ஜி டி கேட்பார் நம்ம ஏடிக்கே, விக்ரமன் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி அசீம்னு சொல்லுவார். அசீம் போய் போடுவார், ஏன் வந்து இஞ்சி டீ கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிச்சன் டீம் அதனால் அவர் தான் கேட்டாகணும் அப்படின்றாங்க. கிச்சன் டீம் ரக்ஷிதாவும் தான் இருக்காங்க, ஏன் ரக்ஷிதாவை கேட்கல, ரக்ஷிதாவை போய் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் அவர் போடலன்னா அசீம் நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் ஓகே. சார் அது கூட இல்லைங்க, இவர் சில நேரம் கேட்பார் உங்களுக்கு வேணுமா டீ வேணுமான்னொன்னே. அதுக்கு விக்கு மாமா வந்து நிறைய வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் தான் தலையாடி இருக்காரு. ஸோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பிடிக்கல ஒருத்த மேலே டீ போடுறது அப்படின்னா ஏடிக்கேவும் சரி விக்ரமனும் சரி ஏன் வந்து கீ கேட்குறீங்க, விட்டா கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டீ பார்சல் அப்படின்னு சொல்லி அசீம்கிட்ட கேட்டுருவார் போல. அந்த லெவலுக்கு இப்போ வந்து அசீமுடைய டீ தான் வந்து உலகளவில் ட்ரெண்ட் ஆகிருக்கு பிக் பாஸ் இதை தாண்டி அப்படிங்கிறது தான். உலகளவுங்கிறப்ப நம்ம சொல்லி தானே ஆகணும், பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிட்டு கிடக்கு, டீயை போட்டு டீனு டீனா அவன் தான் அசீம் தான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விக்ரமனுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரே ஒரு பதில் தான் வந்து சொல்ல மாட்டாங்க, சொம்புகள் தூக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜனனி வந்து அவருக்கு எதிராக வந்து நடந்த பொழுது அவள் சின்ன பொண்ணு கிடையாது, அவள் 21 வயசு அப்படின்னு சொல்லி ராஜாங்கன் டாஸ்கில் பேசினார் கரெக்டாக, இந்த இளவரசி அந்த இதில் வந்து. ஆனால் அதே ஜனனி ரசீம் கிட்டே வந்து ஓங்கி கத்தும் பொழுது அந்த ஜனனி அதை வந்து அவள் சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. செலக்டிவ் நியாயஸ்தன் இது மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலுரிச்சி காட்டினதில் நம்ம சேனலும் ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ என்ன ஒரு காமெடினா நிறைய பேர் ஐ ஆம் விக்ரமன் ஃபேன் நவ் ஆன்வர்ஸ் ஐ ஆம் சேஞ்சிங் டு அசீம் ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா விக்ரமன் வந்து ஓகே அவர் கூட சில சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத உணர்றாரு ஒத்துக்கிறாரு. ஆனால் வெளியே இருக்க இந்த முரட்டு அண்டாக்கள் சொம்புகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டேதுங்க. விக்ரமனே வந்து டே நான் கரெக்ட் இல்லாட தப்புன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை தலைவா நீங்கள் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அண்டா தூக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செருப்படி என்ன அப்படின்னா எப்பயும் அசீம் சொல்லுவாங்க ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் இல்லை, ஓட்டிங் ஆர்டர் சுவிச் பண்ணி சேவ் பண்ணுறாங்களாம். கேட்டால் மோகன் வைத்தியாவை சேவ் பண்ணாங்க, மீரா மித்துனை சேவ் பண்ணாங்க, அப்படி தான் அப்படி தான் இசைவனை சேவ் பண்ணாங்க. அடே மூதேவிகளா அதெல்லாம் வந்து முன்னாடி வாரண்டா, இது ஃபைனல் வீக் வந்தாச்சு, இனிமேல் வந்து ப்ராப்பராக தான் சேவ் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னா சிவன் தான் முன்னிலையில் சேவ் பண்ண போகிறாங்க, விக்ரமன் தான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது தெரியாமல் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.